கிடைக்கும். வாங்க வாங்க வாங்க. கலா, எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பார்த்துட்டாரு. நல்ல இடமா, பேசாம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. இப்ப நாம இருக்கிற நிலைமையில வர மாப்பிள்ள டவுரி கேட்டா? அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு. நீ வேணா பாரு, வர மாப்பிள்ள வலது கால கீழே வச்சு இறங்கினா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இடது கால வச்சு இறங்குனா? அதெல்லாம் இல்ல, வலது கால வச்சுதான் இறங்குவாரு. சீதா, காஃபி எடுத்துட்டு வாமா, உட்காருங்கம்மா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன். என்ன எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? பின்ன நடக்க முடியாத மாப்பிள்ளைக்காக ஓடிய வர முடியும். கை காலெல்லாம் நல்லா இருக்க மாப்பிள்ளையா தான் உனக்கு பார்த்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா? அதுக்காக என் பொண்ணை இப்படி ஒருத்தனு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த அப்பனும் தன் பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டான். எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளை பார்க்க மாட்டாங்க. சீதா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. நல்லா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கையோ கால போயிடுச்சுன்னா புருஷன் வேணாலும் ஒதுக்கி வச்சிருவியா? கல்யாண சந்தையில இந்த மாப்பிள்ள தான் குறைஞ்ச விலைக்கு கிடப்பான். உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு, அவங்களே நான் போ சொல்லிடுறேன். இல்லப்பா, அம்மா சொல்லித்தான் அப்பாவை தெரியும், அப்பா சொல்லித்தான் புருஷனா வரப்போறவரை தெரியும் சொல்லுவாங்க. நீங்க இந்த முடிவை காரணம் இல்லாம எடுத்திருக்க மாட்டீங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீ உள்ளப்பமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன், நகையெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன். ஒரே ஒரு விஷயம், முறை கட்டக்கூடாது, அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. காரா? ஆமா, கால் இல்லைங்கிறதுனால தான் கார் கேட்கறேன். புதுசா வேணுங்கிறது இல்ல, செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் விடுங்க. நல்ல முடிவா வந்து சொல்லுங்க, முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? அப்பா ஒத்துக்கிட்டார். எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கணும்? உங்களுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? பணம் இல்ல. அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கே அப்பா என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி. சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா கொடுத்தாரா? இல்ல. நீங்க அவங்களுக்கு சொந்தமா? இல்ல. அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லனா அவ எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல.
வாய் அடக்கி பேசுங்க. என் பொண்ணு நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. புகைஞ்சிருச்சு. கால் இல்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போயிடுச்சு. நல்ல குடுமையா. இந்தாங்க உங்க பணம். என்ன பணம்? மாப்பிளைக்கு நீங்க கொடுத்தது. அது எப்படி உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்னைக்காவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேனா? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதனால இப்படி பண்ணீங்க? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? தப்புதான். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டியதுதானே? தயவு செஞ்சு இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். லட்சுமி, கலா, சீதா, எல்லாருக்கும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லட்சுமி, மளிய கடைக்காரனுக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி அப்படின்னு இனிமே நீ என்கிட்ட கேட்க போறது இல்ல. கலா, புருஷன் குடிக்கிறான், அடிக்கடி பணம் கேட்கிறான் அப்படின்னு இனிமே நீ வருத்தப்பட மாட்டேன். அம்மா சீதா, நல்ல மாப்பிள்ள அமையலேன்னு வருத்தப்படுற இல்ல, அந்த கவலையே இனிமே உனக்கு இருக்காதுமா. நம்முடைய எல்லா கஷ்டமும் இன்னையோட முடிய போகுது. நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும்னா ஏதாவது தேவதை வந்து வரம் கொடுத்தாதாங்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். டா, முதல்ல போய் வட பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். அப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. சொன்னா பலிக்காதுமா, சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. அம்மா, என்ன விஷயமா இருக்குமா? யாருக்கு தெரியும், உங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி வாங்க. வாழ வழி தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம். எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்கள் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம். எப்படி சண்முகம்? அம்மா, அப்பாக்கு லாட்டரி சீட்டில் 10 லட்சம் அடிச்சிருக்குமோ? அப்படி இருக்க முடியாதுடி. லாட்டரி விழுந்திருந்தா கடங்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்னும் வீடு தேடி வந்திருப்பாங்களே. அப்போ ரேஸ்ல ஏதாவது பெருசா விழுந்திருக்குமோ? ரேஸ் விளையாட பணம் வேணும், அப்படியே இருக்க முடியாது. ஏமா, அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருப்பாரோ? அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம். ஐயோ, அப்ப என்ன விதமா இருக்கும்? ஏண்டி மண்டையை போட்டு உடைச்சுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போகுது. எனக்கு அந்த பொறுமை இல்லம்மா. ஆண்டவா, பெத்த பிள்ளைகளை காப்பாத்த வேண்டியது ஒரு தவப்பு நடை கடமை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எப்படியும் வாழலாம் நான் இருந்திருந்தேன்னா நான் நல்லாவே இருந்திருப்பேன். எங்க யாருக்கு அடுத்த பிரிவின் ஒண்ணு கொடுக்காத இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா வேண்டிக்கிறது. இதை அது நிறைவேற்றி வைப்பேன் நான் நம்புறேன். சமையல் ரெடி. என்ன விஷயம்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. போய் எல்லாத்துக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாற போறேன். லட்சுமி, டிராயர்ல ஒண்ணு வச்சிருப்பேன் பாத்தியா? என்னங்க? இப்பதான் வச்சிருப்பேன். காணும். என்ன பணமா? என்கிட்ட இரு பணம். அப்ப என்ன இருந்தது? நீயே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னதப்பா காணோம்? நீ தெரிஞ்சா சொல்லி இல்லன்னு சும்மா இரு. என்னப்பா? நீ பேசாத. என்னன்னு சொல்லாம கோவப்பட்டா எப்படிங்க? ஏன் கால்ல இருந்து புதிரவே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. அப்பா, தேவையில்லாம ஏன்பா அவங்கள கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேடுறது இதுதானே? சீதா, சீதா, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே இந்த முடிக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நான் போய் சேர்ந்துட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். என்னால எல்லாருமே என் சாகணும். அதனால என் கதையை நானே முடிச்சிட்டேன். அடுத்த ஜென்மம் நடந்தா எல்லா வசதியும் இருந்து உங்களுக்கு நம்ம மகளை பொறுக்கணும். சீதா!